ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இபி பில்லை எப்படி நம்ம ஃபோன்பே மூலம் எப்படி நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறோம், ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இபி பில்லை எப்படி நம்ம ஃபோன்பே மூலம் ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல் இருக்கிற ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட லாகின் பின் கேட்கும், லாகின் பின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் தெரியுற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணுவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படி சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணுவாங்க. கீழே கிளிக் பண்ணி வரும்போது உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கன்சூமர் நம்பர் கேட்பாங்க. உங்களோட ரேஜ் நம்பர் கொடுத்து உங்களோட இபி அட்டையில் இருக்கிற கன்சூமர் நம்பரை பார்த்து நீங்கள் எல்லாம் கிளியராக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட ரேஜ் நம்பர் கொடுத்து என்னோட கன்சூமர் நம்பர்னாலே என்ட்ரி பண்ணுறேன் பாருங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் அப்படி சொல்கிற ஆப்ஷனை, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இபி நம்பர் யாரோட நேமில் இருக்கோ அவங்களோட நேம் அந்த டிஸ்பிளேயில் காட்டும். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணுமோ ஸோ அந்த அமௌண்ட் அந்த டிஸ்பிளேயில் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டுக்குள்ள நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணுமோ ஸோ அந்த டேட்டை அதில் டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ மொத்தமாக எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படி சொல்கிற ஆப்ஷனும், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பில்லில் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த பேங்கோட டீட்டெயிலுமே அதில் டிஸ்பிளே வரும். கீழே பார்த்தீங்கன்னா பே அப்படி சொல்கிற ஆப்ஷனும், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் கேட்கும். உங்களோட யூபிஐ பின்னை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. யூபிஐ பின் என்ட்ரி பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இபி பில்லை ஃபோன்பே மூலம் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ.